Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா Pgtrb தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்ல அலகு 6ல தொகுதி 1 பார்க்கலாம். கவிதையியல் கவிதை, கதை, நாடகம், கட்டுரை என்பன நான்கும் இலக்கிய வடிவங்களாக உள்ளன. இவ்வடிவங்களுக்குள் பல வகைகள் இருக்கின்றன. இவ்விலக்கிய வடிவங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அவற்றில் இருக்கும் வகைகள் எவ்வாறு வேறுபடுகின்றன என பேசுவது இலக்கியவியல் படிப்பு. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. பேசுபவர் எதிர்வினையாற்றுபவர் ஆகிய இருவருக்குமான உரையாடல் வடிவம் நாடகம். படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் கதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் கட்டுரை. இவ்வாறு கவிதை, நாடகம், கதை, கட்டுரை என்பனவற்றை இவ்விலக்கியவியல் வகைப்படுத்துகிறது. இலக்கியவியல் பற்றிய பேச்சு அப்படிங்கிறது தமிழ் செய்யுளாகவே தொடங்குகிறது. தொல்காப்பிய செய்யுளியல் கவிதையின் வடிவம், உள்ளடக்கம், வெளிப்பாட்டு முறை என அனைத்து கூறுகளையும் விளக்குகிறது. தமிழின் தொல்லிலக்கணமான தொல்காப்பியம் 3 அதிகாரங்களில் 5 இலக்கணங்களை கூறுகிறது. எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்களின் ஒலி மற்றும் வரி வடிவங்களின் தோற்றம், வகை, அளவு, எழுத்துக்கள் சொல்லாக மாறுதல், சொற்கள் புணர்தல் போன்றவை விளக்கப்படுகின்றன. சொல் அதிகாரத்தில் சொற்களின் வகை, உருபுகள், சொற்கள் இணைந்து தொடராக மாறுதல் போன்றவை விளக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் நேர்பொருளை தரக்கூடிய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உரியன. பொருளதிகாரம் நேர்பொருள் தரும் சொற்றொடர் பற்றி பேசாமல் புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொடர்களின் மொழியையும் அதன் பொருளையும் பேசுகிறது. தொல்காப்பியர் காலத்தில் புனைவாக உருவாக்கப்படும் மொழி பா ஆகவும் பாடல் ஆகவும் பாட்டு ஆகவும் அறியப்பட்டன. பா, பாடல், பாட்டு ஆகியன எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், அதற்குள்ளே இடம்பெற வேண்டிய கூறுகள் எவை, அக்கூறுகளின் வழியாக கிடைக்கும் நுட்பங்கள் என்ன என்பதையெல்லாம் பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. இவையே பின்னர் பாவியல் எனவும் கவிதையியல் எனவும் வரையறுக்கப்பட்டன. செய்யுளியல்ல ஒரு பாலின் உறுப்புகள் 34 என வரையறை செய்துள்ள தொல்காப்பியம் அடிகளினுடைய அளவு, அடி வரையறை, உண்டாக்கப்படும் ஒளியளவு போன்றவற்றையும் விரிவாக பேசுகிறது. அவற்றை பாக்களின் புற வடிவம் என கொள்ளலாம். புற வடிவத்தில் உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் பாக்கள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என வகைப்படுத்தப்படுவதை இவ்வியல் வழி அறிகிறோம். இப்புற வடிவங்களின் வழியாக உருவாக்கப்படும் இலக்கிய வடிவங்களின் இலக்கிய வகைகளின் வடிவங்களை பாட்டு உரை நூலே, வாய்மொழி பிசியே, அங்கத முது சொல்லோடு, அவ்வே நிலத்தும், வன்புகழ் மூவர்தன் பொழில் வரைப்பின், நூற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும், யாப்பின் வழியது என்மனார் புலவர் அப்படிங்கிற நூற்பா வழியாக அறியலாம். பாக்களினுடைய புற வடிவத்தை செய்யுளியல்ல கூறிய தொல்காப்பியர் அதன் உள்ளடக்கத்தை பொருளதிகாரத்தின் முதல் 5 இயல்களில் கூறியிருக்காரு. கவிதையை எப்படி உருவாக்குவது, எப்படி வாசிப்பது என்பதற்கான விரிவான பதில் தொல்காப்பியத்தில் கிடைக்குது. தொல்காப்பியர் போன்றே உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதையியலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். நாடகத்தை எவ்வாறு வாசிக்கலாம், நாடக உருவாக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்நூலில் விளக்கியுள்ளார். ஒரு பாவில் அல்லது கவிதையில் 3 கூறுகள் இடம்பெறுதல் சிறப்பு. அவை முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பன. இம்மூன்றில் ஒரு பொருள் முக்கியமானது என்பதை வலியுறுத்த முதல், கரு, உரிப்பொருள் என்ற 3 நுவலும் காலை முறை சிறந்தனவே, பாடலுள் பயின்றவை நாடும் காலை என்ற நூற்பாவை தொல்காப்பியர் எழுதியுள்ளார். தன் மனதிற்குள் தோன்றும் அகநிலைப்பட்ட புணர்தல், இருத்தல், இரங்கல், ஊடல், பிரிதல், ஒருதலை காமம், பொருந்தா காமம் ஆகிய உணர்வுகளை உரிப்பொருளாக கொண்டு அகக்கவிதைகள் எழுதப்படுகின்றன. இவற்றை அகத்திணைகள் எனவும், இதற்கு மாறாக புற வாழ்க்கை குறித்து எழுதப்படுவனவற்றை புறக்கவிதைகள் எனவும் தொல்காப்பியர் வரையறுத்துள்ளார். முதற்பொருள் என்பன நிலமும் பொழுதும். இலக்கிய உருவாக்கத்தை நாடகத்தின் வழியாக விளக்கும் அரிஸ்டாட்டில் இவ்விரண்டையும் மையப்படுத்துகிறார். பாத்திரங்களையும் அவற்றினுடைய செயல்களையும் முதற்பொருளை மையப்படுத்தியே அமைத்துள்ளார். காலம், இடம், பாத்திரங்கள் ஆகிய மூவோர்மைகள் இலக்கியத்தினுடைய அடிப்படை. இவர் கூறிய பாத்திர முரண் சார்ந்த தொடக்கம், சிக்கல், வளர்ச்சி, உச்சநிலை, வீழ்ச்சி,
முடிவு என அமையும் நாடக வடிவம் சிறந்த நாடக வடிவமாக உலகம் முழுவதும் போற்றப்படுகிறது. வடிவம் பற்றிய விரிவான கருத்துக்களை சொல்லும் தொல்காப்பியரும் அரிஸ்டாட்டிலும் உள்ளடக்கத்தை பற்றி விரிவாக பேசவில்லை. ஒவ்வொரு மனிதனினுடைய வெளிப்பாடும் புரிதலும் வெவ்வேறாக இருக்கும் என்பதால் உள்ளடக்கத்தை வரையறை செய்யும் முயற்சியை இருவருமே செய்யவில்லை. தொல்காப்பியரினுடைய கவிதையியல் தந்துள்ள மரபை பின்பற்றி தமிழில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கவிதைகள் எழுதப்பட்டன. தமிழ் செவ்வியல் கவிதைகளில் புற கவிதைகளின் தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகளை வாசிக்கலாம், விளக்கம் கூறலாம். அதேபோல அக்கவிதையினுடைய வளர்ச்சியாக தமிழ் தோன்றிய பக்தி கவிதை வடிவத்தை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.